Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken pepper fry தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுருக்கேன். 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்றேன். சின்ன சின்னதா கட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் 4ஆ கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது கூட ஒரு சிகப்பு மிளகாய் போடுறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிக்கனோட பச்சை ஸ்மெல் போறதுக்காக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும், அதுக்காக ஒரு 3 நிமிஷம் அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும், அதுக்காக தான். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் குக் பண்ணால் போதும், சிக்கன் ரெடி ஆயிரும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பெப்பர் தூளை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளை ஆட் பண்ணுறேன். நான் 20 நிமிஷம் அளவு குக் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ட்ரையாக வந்திருக்கு. இப்போ பெப்பர் தூளை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெப்பரோட காரம் சிக்கன்ல இறங்கணும், அதுக்காக நம்ம 3 நிமிஷம் போல குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.